ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம சூப்பராக நல்ல வாசனையான ஒரு அரைச்சி விட்ட பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாக பாவக்காய் அப்படின்னாலே கசப்பு அப்படின்ட்டு பெருசாக எல்லாருமே விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் பாவக்காயில் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட இந்த பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறேன், இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாட்டோட ரொம்பவே பொருத்தமான குழம்பு இது. இப்போ குழம்புக்கு சில மசாலா பொருள்லாம் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதில் இருந்து பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டையுமே போட்டுட்டு அதையும் அதே மாதிரி நல்லா வாசம் வர்றது வரைக்கும் இந்த எண்ணெயிலே வறுத்து விட்டுருங்க. இது மூணுமே வந்து நல்ல ஃப்ளேவர், அப்புறம் குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அடுத்துதான் இதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், உளிச்சு அதை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி விட்ட குழம்புகள் எல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் வந்து 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே 1 தக்காளி, பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அடுத்ததான் இதில் வந்து 1/4 கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், தேங்காய் இல்லாமையும் குழம்பு பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணும்போது அந்த குழம்பு ருசி நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் அந்த பாவக்காயோட கசப்பு குறையிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் கூடவே 4-5 பல்ல பூண்டு, 2 பல்ல தட்டியும் 2-3 பல்ல முழுசாகவும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 மிளகாய் போட்டிருக்கேன், குண்டு மிளகாய் போட்டுட்டு அதை ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுபட்டதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காயை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பிஞ்சான காய் வாங்கினீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயில் நல்லா கலர் மாறுறது வரைக்கும் வதக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் போட்டுட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல காய் வேகணும், வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்து தான் நான் எந்த மசாலா பொடிகளும் நம்ம சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறேன். மூடி போட்டுடலாம். ஸோ இப்போ கரெக்டாக 8 நிமிஷத்துக்கு மேலேயே வெந்திருக்குதுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெயில் வதக்கி இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சிங்கனாலே உங்களுக்கு கசப்பு வந்து 1/4 வாசிக்கு மேலேயே போயிடும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுலேயே நல்லா வதக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க.
இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள். நான் இன்றைக்கி வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு அகெயின் மறுபடியும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதில் காய்க்கு தேவையான அளவுக்கு குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி எடுத்துருக்குறேன். அதை போட்டுட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கொதிக்க விடணும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட தான் வைக்க போகிறேன், சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. சூப்பரான வாசனையோடு நம்ம பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து இந்த கசப்பை நல்லா குறைக்கும். அதே மாதிரி காரக்குழம்பு அப்படின்னாலே வெல்லம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அகெயின் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரன் வாசனையான நம்மளோட பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பாவக்காய் குழம்பை உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சுத்தமாக கசப்பே இருக்காது. சாதத்தோட ஒரு அப்படம் அப்படி இல்லைன்னா வடகம் இல்லாட்டி ஒரு பொரியலோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அருமையான ஒரு குழம்பு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்ட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.